முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தம் நடைபெற்று 7வது வருடம் நிறைவடையவுள்ள நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் இன்று வியாழக்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கிருஷாந்தி படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் ஈகைச் சுடரேற்றப்பட்டு மலரஞ்சலியுடன் அகவணக்கம் செலுத்தி இந்த நினைவு வாரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் வடமாகாண அமைச்சர் ஐங்கிரநேசன், வடமாகாண உறுப்பினர்களான எம் கே சிவாஜிலிங்கம், கஜதீபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஈகைச் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு 7வது வருடம் நிறைவடையவுள்ள நிலையில் எதிர்வரும் 18ஆம் திகதி வரை தமிழின படுகொலையின் நினைவு வாரம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதாகவும், செம்மணி பகுதியைப் போன்று நெடுந்தீவு, நாகர்கோவில், தென்மராட்சி, முள்ளிவாய்க்கால் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட உள்ளதாகவும் வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டார். சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லப்பட்ட காலம் தொடக்கம் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வந்திருக்கிறார்கள். அந்த தமிழ் மக்களுடைய இனப்படுகொலை நடைபெற்ற அந்த ஜெனோசைட் நடைபெற்ற விடயங்களை நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற அந்த சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக தமிழின படுகொலை வாரம் என்பதை மே 12ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் தேதி வரை நாங்கள் அனுஷ்டிப்பதற்கு தீர்மானித்து, இன்றைய தினம் அந்த யாழ்ப்பாண குடாநாட்டிலே நடைபெற்ற தமிழின படுகொலைகளுடைய ஒரு உச்சக்கட்டமாக 1995-96 ஆண்டுகளிலே நிறைவேறிய அந்த செம்மணி படுகொலைகள் நடைபெற்ற இடத்திலே இந்த நினைவு தினத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நாளைய தினம் வடமராட்சி கிழக்கிலே நாகர்கோவில் பாடசாலை மீது விமான குண்டு வீச்சு நடைபெற்ற இடத்திலே எங்களுடைய காலை அந்த நிகழ்வுகள் இடம்பெறும். அதே போல் 14ஆம் தேதி காலை நவாலி மானிப்பாய் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலே 100க்கும் மேற்பட்ட மக்கள் விமான குண்டு வீச்சிலே கொல்லப்பட்ட அந்த இடத்திலே அஞ்சல் நிகழ்வுகள் நடைபெறும். மே மாதம் 15ஆம் தேதி தமிழ் கடற்படையினரால் 1 வயது குழந்தை உட்பட நெஞ்சிலே வெட்டி கொல்லப்பட்ட அந்த படுகொலைகள் செய்யப்பட்ட அந்த குமுதினி படுகொலைகள் நெடுந்தீவிலிருந்து வந்த படகை வழிமறித்த கடற்படையினர் போன்ற அந்த தினத்தை நெடுந்தீவிலே நாங்கள் 15ஆம் தேதி அனுஷ்டிக்க இருக்கின்றோம். 16ஆம் தேதி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தலைநகராம் திருகோணமலையிலே வெளிக்கடத்தியாயிகள் அரங்கத்துக்கு முன்னால் திருகோணமலை கடற்கரையிலே மாலை 6 மணிக்கு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறும். 17ஆம் தேதி தென்மராட்சியிலே மிருசுவேல் படுகொலை உட்பட பல படுகொலைகள் நடைபெற்ற அந்த அவ்வாறான நிறைவுகளை நிறைவு கூறும் முகமாக காலை 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு நினைவஞ்சலி நிகழ்வுகள் தென்மராட்சியிலே இடம்பெறும். 18ஆம் தேதி காலை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை முள்ளிவாய்க்கால் மண்ணிலே வடக்கு மாகாண சபையினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே பிரதான அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெறும். அன்றைய தினம் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை தங்கள் தங்களுடைய வணக்க ஸ்தலங்களிலே அது இந்து மத, கிறிஸ்தவ மத, கத்தோலிக்க மத அந்த ஆராதனைகளை அந்த ஆத்மசாந்தி பிரார்த்தனைகளை நடத்துமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதன்போது அப்பகுதியில் இராணுவ புலனாய்வாளர்கள் சூழ்ந்திருந்த போதிலும் ஈகைச் சுடரேற்றி நினைவு வாரம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று எங்களுடைய கௌரவ சிவாஜிலிங்கம் அவர்கள் செம்மணியில் இதனை தொடக்கி வைத்திருக்கின்றார். இந்த செம்மணியும் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜாழ்நகரை விட்டு இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களையும் வெளியேற்றியதன் பிற்பாடு இராணுவம் நிலை கொண்டதற்கு பிறகு படிப்படியாக உள்ளே வந்த மக்கள் பல்வேறு வகையான சித்திரவதைகளுக்கு இராணுவத்தினால் உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதன் ஒரு கட்டமாகவே பாடசாலைக்கு சென்று வந்த சிறுமி கிருஷாந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்டிருந்தார். அவர் மட்டுமல்ல, ஏராளமானவர்கள் புதைக்கப்பட்டிருந்த இடமாகவும் பிற்பாடு அந்த தடயங்களே இல்லாமல் அழிக்கப்பட்ட ஒரு இடமாகவும் செம்மணி வந்து விளங்குகின்றது. அதன் அடிப்படையில் இந்த நினைவு தினத்தினுடைய தொடக்கம் என்று செம்மணியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது.